ஆகா, இப்படியே போயிட்டு இருந்தா வண்டியை கொண்டு போய் எங்கேயும் முட்டுறோம் போல. இறங்கி ஒரு டீயை போடுவோம். இந்த மூஞ்சி எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது. ஏ புள்ள சரணி, டேய் முத்துப்பாண்டி, இந்த ஊர்ல உனக்கு என்னடா வேலை? அட ஏன் புள்ள, நீ வேற, நீ தான் டிகிரி முடிச்சு விட்டு டீச்சர் ஆகிவிட்ட. நான் வேலைக்கு போனேன், மூட்டை தூக்குனேன், இப்போ டிரைவராக இருக்கேன். உன நினைச்சா கஷ்டமாக தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலை இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? 10th படிச்ச பையனுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? நீ வேற போகல. என்னடா இப்படி கேட்குற? மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில டிரைவருக்குன்னு 451 வேகன்சி இருக்குடா. அப்படியா? என்ன வேலை புள்ள? ரெண்டு வேலை இருக்குடா. ஒன்னு வந்து கான்ஸ்டபுள் ஆர் டிரைவர், இன்னொன்னு கான்ஸ்டபுள் ஆர் டிரைவர் கம் பம்ப் ஆபரேட்டர். சரி, சம்பளம் எப்படி? எனக்கு கட்டுப்படியாகுமா? 21,000 to 70,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். என் வயசுக்காரங்களாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். 21 to 27 இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜனனி, அதுக்கு நான் தகுதியானவனா? முதல்ல அதை சொல்லு புள்ள. இந்த வேலைக்கு 10th படிச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங்ல 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்ப நீ கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். சரி, எனக்கு என்ன ரெண்டு லோடு ஏத்துற வேலை இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏ, ஒரு முக்கியமான விஷயம் தான், இந்த வேலைக்கு அப்ளை பண்ண 22 வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளேயும் போய் அப்ளை பண்ணிடு. சரி, நான் எங்க போய் அப்ளை பண்றது? டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணனும். இதே மாதிரி வேலை வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.